வணக்கம் நேர்களே, சங்க புலகையின் சந்திப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வார வாரம் இந்த பகுதியிலே கலை இலக்கியத்துறை சார்ந்து பயணிக்கின்ற எழுத்தாளர்களாக இருக்கட்டும், சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், இந்த துறை சார்ந்து பயணிக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு அவர்களுடைய அனுபவங்களை இந்த பகுதி கூட உங்களோடு இணைப்பது வந்து இயல்பு. அந்த வகையிலே கடந்த வாரம் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் ஓசை மனு அவர்கள். பிரான்ஸ் தேசத்திலே பல வருடமாக 83 இங்கிருந்து புலம்பெயர்ந்த அவர் அதன் பிற்பாடாக நிறையவே இலக்கிய சஞ்சிகைகளோடும் கலை சார்ந்த நாடகத்துறை சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களோடும் அவர் தன்னை இணைத்து பயணித்திருக்கிறார். அவரைத்தான் நாங்கள் கடந்த வாரமும் இணைத்திருந்தோம். இந்த வாரமும் அவரோடு தான் நாங்கள் பயணம் செய்ய காத்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். கடந்த வாரம் பல சுவாரஸ்யமான அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாரம் ஆரம்பிப்பதற்கு முதலாவது கேள்வியை ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய ஈழத்தவர்கள் தமிழர்கள் வந்து ஏதோ ஒரு வகையிலே தாய் தேசத்தோடு ஒரு தொடர்பிலே, அது கலைத்துறையாக இருக்கட்டும், சமூக விடுதலை சார்ந்து ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பான பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய தாய்மண் இங்கே ஈழத்திலே வந்து ஏராளமான கலைத்துறை சார்ந்து இயங்குகின்ற நிறைய அமைப்புகள் இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் பிரான்ஸ் தேசத்திலே உங்களுடைய கலைத்துறை சார்ந்த செயல்பாடுகளை ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லது ஆரம்பித்து அதை ஒரு எல்லைக்கு கொண்டு வருகின்ற பொழுது இங்கு தாய்மண்ணிலிருந்து ஏதாவது அமைப்புகளோடு உங்களோட செயற்பாடுகளை விரிவாக்க அல்லது அவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருந்ததா? நிச்சயமாக. யாழ் திருமண கலாமன்றம் தொடரான தொடர்பு எனக்கு மிக முக்கியமான தொடர்பு. பிரான்ஸ் மண்ணிலே திருமண கலாமத்தினுடைய செயற்பாடுகள் கலையோடான ஈடுபாடான திருமண கலாம் செயற்பாடுகள் கொஞ்சம் பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருந்தன. 93 நினைக்கின்றேன் அவர்கள் பலிக்கலம் நாடகத்தை மேடையில் போட்டார்கள். நான் கிறிஸ்தவ மதத்துடன் எனக்கு தொடர்பு கிடையாது. நான் அந்த நாடகத்தை ஒரு அரங்காற்றுகின்ற வகையில் மிக பிரம்மாண்டமான அரங்கு அதிலே நான் போய் பார்த்து கொண்டிருந்தேன். அதில் அந்த சிலுவையில் இயேசுநாதரை அறைந்து அந்த சிலுவையை தூக்குகின்ற போது பிரமித்து போனேன். ஒரு பரிசு அரங்கில் ஒரு தமிழ் அரங்கு இவ்வாறான நுட்பம், அதிலே மற்றவர்கள் இயேசுநாதர் திருப்பாடலும் காட்சியாக பார்த்திருப்பார்கள், நாங்கள் ஒரு அரங்க செயற்பாடாக பார்க்கின்ற போது மிக பிரமிக்கத்தக்க ஒரு உத்தியாகப்பட்டது. அந்த சிலுவை மேலே உயர்ந்திருக்கிற பொழுது எனக்கு திருமண கலாமன்றம் உயர்ந்திருந்தது. அதன் பிற்பாடு மரியசேவர் அடிகளார், நான் அதை பற்றி ஓசையில் ஒரு குறிப்பு போட்டேன், அதை பார்த்துவிட்டு மரியசேவர் அடிகளார் என்னை கூப்பிட்டு கதைத்தார். அவர் கதைத்ததான் அவர் தங்களுடன் என்னை இணைத்துக் கொண்டார். அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக நான் திருமண கலாம் என்ற செயல்பாடுகளில் நாடக செயற்பாடுகள் நான் இணைந்து பங்காற்றி வருகின்றேன். சுருக்கமாக சொல்லப்போனால் எனக்கு நாடகம் நான் செய்வதற்கான தளத்தை அமைத்து தந்தது திருமண கலாம்னு சொல்லலாம். நான் 93 மாஜின கல்லூரி பழையமான சங்க செயல்பாட்டில் ஆஸ்திரேலிய மாவு நித்யானந்தனுடைய நாடகங்களை செய்திருந்தேன். பிறகு நான் சில நாடகங்கள் எழுதி செய்திருந்தேன். ஆனாலும் திருமண கலாமன்றத்தின் தொடர்பு என்னை நாடகம் தொடர்பாக மேலதிக வளர்ச்சிக்கு எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக 97 இந்த வடலை கூத்தர் குழு அங்கே பரிசுக்கு வந்தார்கள். யாழ்ப்பாண திருமண கலாமன்றம் அவர்கள் ஒரு உலக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்கள், அதிலே பரிசுக்கு வந்தார்கள். அப்போது ஜான்சன் ராஜ்குமார், விஜயன், நண்பர் விஜயன் இவர்கள் போன்ற இன்னும் பல கலைஞர்கள் அவர்களுடைய தொடர்பு வந்து எங்களை இன்னும் நாடகம் தொடர்பான, நாங்கள் பிரான்ஸ்லேயே ஒரு கலை செயல்பாடு நகரமாக உயர்ந்த கலைத்துறை நாடாக இருந்த போதும் நாங்கள் இவர்கள்ட்டே வந்து அங்கே கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஏனென்றால் எங்களுக்கு இங்கே எனக்கு தொடர்பு இருக்கவில்லை. இங்கே இவர்களுடைய நாடக செயற்பாடுகளையும் நாடக உத்தி முறைகளையும் நாடகத்துக்கு அவர்களுடைய அர்ப்பணிப்புகளையும் நாடக முடிந்த பிற்பாடு அவர்களுடைய விமர்சன அணுகுமுறைகளும் வந்து என்னை மிகவும் கவர்ந்தது. அந்த வகையில் தொடர்ச்சியாக திருமண கலாமன்றம் எனக்கு மேடை அமைத்து தருகிறார்கள். நான் அதில் தொடர்ச்சியாக மேடையில் நாடகங்களை இறங்கிட்டு வருகின்றன. என்னுடைய நாடகங்கள் கூட நவீன நாடகங்களாக அமைகின்றன. நாடகத்துறை நான் ஒழுங்காக பயின்றவன் இல்லை, ஆனால் அந்த பரிசூழலில் இருக்கிற இடைவெளி என்னுடைய ஆர்வமும் என்னுடைய நாடகங்களை ஓரளவுக்கு கவனம் கொண்டு பார்க்குற அளவுக்கு தயாரித்து வழங்குவேன். சரி, இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு எழுத்தாளராக எழுத்துத்துறை சார்ந்த நீங்கள் நிறையவே சஞ்சிகைகளுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் ஒரு எழுத்தாளருக்கு ஏதாவது ஒரு பாதை சார்ந்துதான் தன்னுடைய எழுத்தை பயணிக்க வைக்க முடியும் என்கின்ற ஒரு நோக்கம் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய எழுத்துக்கள் எந்த துறை சார்ந்து அல்லது என்ன நோக்கத்திற்காக அல்லது எந்த பணிக்காக அல்லது என்ன பாதையிலே பயணித்தது என்பதை வந்து உங்களால் இனம் காண முடிந்ததா?
நான் இந்த இதிலேயும் என்னுடைய என்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறேன். எழுத்து எனக்கு என்னை மகிழ்ச்சிப்படுத்துவதாகத்து ஆகத்தான் நான் எழுதுகிறேன். எழுத்து எனக்கு வடிகாலாக இருக்கின்றது. என்னுடைய எனக்குள்ளே கொந்தளித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள், சமூகத்திலே நான் பார்க்கிற பிரச்சனைகள், ஏன்னா அவை எனக்குள்ளேயான கொந்தளிப்புகள், அவற்றுக்குரிய வடிகாலாக நான் எழுத்தை பயன்படுத்துகின்றேன். மற்றபடி எனக்கு பெரிதாக குறிக்கோள் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் சமூக அக்கறையுடன் அது சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் எழுத்துக்கள் அமைய வேண்டும் என்பதிலும் நான் கவனமாக இருக்கின்றேன். அதற்காக நண்பர்களுடன் நிறைந்த உரையாடல்கள் நடத்தி கொண்டிருக்கின்றேன். அங்கேயும் எங்களுடைய இலக்கிய செயற்பாட்டில் நாங்கள் நூல் சஞ்சிகள் விமர்சனங்கள் அதெல்லாம் நாங்கள் செய்து கொள்வோம் தாராளமாக. மற்றபடி எழுத்து தொடர்பாக எனக்கு பெரிய பெரிய லட்சிய நோக்கு எதுவும் பெரிதாக இல்லை. சரி, அடுத்தது உங்களுடைய புத்தகம் தொடர்பான விடயத்துக்கு நாங்கள் வரலாம். பெயரை சற்று வித்தியாசமாக இருக்கிறது, கொரோனா வீட்டு கதைகள். அருமையான ஒரு நல்ல ஒரு அட்டைப்படத்தோடு, அதில் குறிப்பாக அந்த சானிடைசர் போத்தலுக்குள்ளேயே நாம் முடங்கி இருப்பது போன்ற அந்த அட்டைப்படம் ஆயிரம் விடயங்களை அதில் உணர்த்தி செல்வதை நம்மால் ஊகிக்க முடிகிறது. சரி, இப்படி இருக்கின்ற பொழுது மனோ சின்னத்துறை என்கின்ற பெயரிலே நீங்கள் இதனை ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆனால் இதுவரையில் கூறியிருந்தீர்கள் ஓசை மனோ என்று சொன்னால்தான் அநேகருக்கு தெரியும் என்று சொல்லி. அந்த ஓசை மனோ இந்த புத்தகத்தில் எப்படி மனோ சின்னத்துறை என்று மாற்றம் பெற்றார்? அது முகநூல் தந்த பெயர். முகநூலில் நான் பெயரை பதிவு செய்திருந்த பொழுது மனோ சின்னத்துறை சுருக்கமாக போட்டேன். அது அப்படியே பெயராகிவிட்டது, நானும் விட்டுட்டேன். மற்றது சின்னத்துறை என்னுடைய அப்பா, அவருக்கு ஒரு கௌரவம் கொடுப்பதாகவும் நான் அதற்கு எண்ணிக்கொண்டேன். நிச்சயமாக. சரி, இந்த புத்தகத்தை செல்வதற்கு முன்னால் இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம் தொடர்பான விடயத்துக்கு வரலாம். இந்த அட்டைப்படம் யாரால் வரைந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்டது? இது இந்த அட்டைப்படம் நான் தான் வடிவமைத்தேன். ஆனால் இது வந்து புகைப்படம். நான் கிட்டத்தட்ட நான் ஒரு வடிவமைப்பாளரும், நான் அச்சகத்தில் முகாமையாளராக பணியாற்றுகிறேன். அச்சகத்தில் வடிவமைப்பு தான் என்னுடைய துறை. இந்த புத்தகத்துக்கு நான் கிட்டத்தட்ட 15-16 கவர்களை செய்திருக்கிறேன். எனக்கு பொழுதுபோக்காக செய்து கொண்டே இருப்பேன். அதில் எனக்கு கைக்கு கிடைத்த படம் ஒன்று தான் இந்த படம். இந்த சானிடைசர், இந்த 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 புத்தக பதிப்பாளர் அவர் இந்த இப்படி கொஞ்சம் படங்களை எனக்கு அனுப்பியிருந்தார். அவர் அனுப்பின படத்தில் இந்த படம் எனக்கு நல்லா பிடித்தது. அதை வைத்து நான் வடிவமைத்தேன். இதில் ஒரு சின்ன விடயமும் கூட, என்னுடைய தலைப்பு கொரோனா வீடு தான். கொரோனா வீடு அது உள்ளுக்கு ஒரு கதை இருக்கின்றது, கொரோனா வீடு என்ற கதையும் இருக்கிறது. அதைத்தான் தலைப்பாக போட்டேன். இப்பொழுது பார்க்க அதுதான் பொருத்தமாக இருக்கும் போலையும் படுகின்றது. இருந்தாலும் பதிப்பாளர் இந்த தலைப்பை போடுகின்ற பொழுது நான் அதை அதில் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. கொரோனா வீட்டு கதைகள் என்று சொல்லி. சரி, இந்த புத்தகத்துக்குள்ளே எப்படிப்பட்ட கதைகள் அடங்கி இருக்கின்றன? இது இந்த கொரோனா வீட்டு கதைகள், இந்த நான் உண்மையிலே இந்த கொரோனா வீட்டு கதைகள் இந்த தொகுப்பு வந்ததுக்கு நான் உண்மையிலே கொரோனாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கொரோனா காலம் இல்லை என்றால் இந்த தொகுப்பு சாத்தியமில்லை. கொரோனா உள்ளிருப்பு காலம் இல்லை என்றால் தொகுப்பு சாத்தியமில்லை. நாங்கள் பிரான்ஸ் மண்ணிலே எங்களுக்கு எங்களுடைய தளம் விரிந்து கிடக்கிறது. நாங்கள் எல்லா தளத்திலையும் ஓடலாம். இப்போ ஓடிக்கொண்டே இருந்த எங்களுக்கு அந்த முடக்கம் என்பது பெரிய மிகுந்த சிரமமாக இருந்தது. என்ன செய்வதுன்னு தெரியாது. சரி, 2-3 நாளைக்கு வீட்டை க்ளீன் பண்ணலாம், அதுக்கு மேலே என்ன செய்கிறது? வெளியில் போகலாது, கடைக்கு போகலாது, ஒன்றுமே செய்யலாது. அந்த இடத்தில் நான் கதையை எழுதி முகநூலில் போட்டேன். தெய்வம் என்ற முதலாவது கதையை எழுதி போட்டேன். எழுதி போட்ட பிற்பாடு ஒரு முகநூலில் ஒரு 30-40 பேர் லைக் பண்ணுவார்கள், அவ்வளவுதான். கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணுவார்கள். ஆனால் அந்த தெய்வம் என்ற கதையை போட்டபோது 590 பேர் ஷேர் பண்ணியிருந்தார்கள். நான் பயந்துட்டேன். என்ன இருந்தால் போல என்ன எழுத்தாளராக இந்த முகநூல் நான் பயந்துட்டேன். எனக்கு அது இனி அடுத்த கதை எழுதும் போது அதை விட எழுத வேணும் என்ற ஒரு ஆதங்கம் இயல்பாக எழும். அதுக்கு பிற்பாடு நான் நிதானித்து வேறு நண்பர்களுடன் விவாதித்து உரையாடி கொண்டு கதைகள் எழுத முகநூலில் வந்து ஃபீட்பேக் வந்து கொண்டிருக்கும். அவர்கள் நிறைந்த மிக நல்ல நல்ல பின்னூட்டங்களை விட்டு கொண்டிருந்தார்கள். அந்த பின்னூட்டங்களை என்னை உற்சாகப்படுத்திச்சது. அப்போ நான் 2-3 நாள் கூட கதை எழுதுவதும் அதை உரையாடுவதும் பின்னூட்டங்களை பார்ப்பதுமாக என்னுடைய 2.5 மாத பொழுது மிக இன்பமாகவே கழிந்தது. கொரோனா எனக்கு எங்களுக்கு இந்த எனக்கு என்ன பொறுத்தவரையில் எந்தவித செழிப்பையும் தரவில்லை. மிகுந்த நல்ல 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 காலமாக நான் அதை கருதி கொள்கிறேன். அதில் எங்களுடைய நண்பர்கள் பலர் இழந்திருக்கின்றோம். அது மிக துப்பாக்கியம் நிலைமை. இருந்தாலும் எனக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகத்தான் பார்க்குறேன். அதில் நான் தொகுப்பு எழுதி போட்டும் கூட நான் தொகுப்பாக்குறது யோசிச்சிருக்கேன். ஆனால் முகநூல் வாசகர்கள், ஏன் நீங்கள் தொகுப்பாக்கவில்லை என்ற ஒரு வகை
அவர்களுடைய கோரிக்கைதான் இதை தொகுப்பாக்க எனக்கு உதவியது. இதற்கு பிற்பாடும் நான் கொரோனா முடிந்த பிற்பாடு சரி ஓகே என்னுடைய எழுத்து வேலை முடிந்தது, இனி வேலைக்குள்ள போயிடுவோம்னு பார்த்தால் அப்படி இருக்கவில்லை. தொடர்ந்தும் அந்த வாசகர்கள் என்னை கேட்க நான் இதுக்கு பிற்பாடும் கிட்டத்தட்ட 30 கதைகள் மேல் எழுதியிருக்கிறேன். என்னுடைய இன்னும் முகநூலுக்காக எழுதப்பட்டது சின்னட்டி கதைகள் என்ற தலைப்பிலே கதை, சின்னட்டி கதைகள் அது கிட்டத்தட்ட ஒரு பக்கம் 2 பக்கத்தில் இருக்கும். அந்த கதை முகநூல் வாசகர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தது. இந்த முகநூலில் 10 வரைக்கும் மேல் படிப்பதற்கு யாரும் தயாரில்லை, நாங்கள் உட்பட. அந்த இடத்தில் அந்த சின்னட்டி கதைகள் மிக சுருக்கமாக விஷயத்தை சொல்வதாக அமைந்திருந்தது. அதுதான் இதற்கு முன்னால் வந்திருக்க வேண்டிய தொகுப்பு, ஆனால் இது முந்தி கொண்டது. அந்த சின்னட்டி கதைகளையும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 கதைகளுக்கு மேல் நான் தொகுத்து வச்சிருக்கேன். தொகுப்பாக வருவதற்கு இன்னும் இதைவிட வந்து 30 கதைகள் இருக்குன்னு தொகுப்பாக்குவதற்கு, ஆனால் அதுக்காக இன்னொரு கொரோனாவுக்காக நான் காத்திருக்க முடியாது. வளமையாகவே சிறுகதை என்கின்ற பொழுது ஏதோ ஒரு விதத்திலே தலைப்புக்கு ஏற்ற வகையிலே ஒவ்வொரு கதை களங்களை அல்லது ஒவ்வொரு அனுபவ எல்லைகளை தொட்டு செல்வதாக கதைகள் அமைவது இயல்பாக இருக்கும். ஆனால் இங்கு கதைகளை பார்க்கின்ற பொழுது நான் அல்லது என் நிலை அல்லது என் சார்ந்து அல்லது என்னுடைய அனுபவம் சார்ந்து ஒவ்வொரு சம்பவங்களை ஞாபகப்படுத்தும் முகமாகத்தான் இதில் கதைகள் அமைந்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் என்ன அடிப்படையிலே அந்த கதை எழுந்த இது தனி கதை களங்களா அல்லது வந்து ஒரு நபருக்கூடாக அல்லது தன்னிலையில் தொடர்ந்து ஒரு கதை தொடரியாக இது அமைகிறதா? இது இன்று வரைக்கும் கூட சில சர்ச்சை என்று சொல்ல முடியாவிட்டாலும் நண்பர்கள் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், இதில் உள்ளதெல்லாம் என்னுடைய சொந்த கதைகள் என்று. அவர்கள் அப்படி கதைகள் யதார்த்தமாக இருப்பதாக இருக்கின்றனர். அதனுடைய நடை வந்து அப்படி உணர வைக்கிறது. அப்போ அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் என்னுடைய சொந்த கதைகள் என்று. இதில் எதுவுமே சொந்த கதை இல்லை. இதில் தழும்பு என்ற கதை மட்டும் கிட்டத்தட்ட சொந்த கதை தான். அது பாடசாலை வாழ்க்கையில் ஒரு சிறுவனுடைய உளவியல் தாக்கம், தற்கொலை பண்ணுகிற அளவுக்கு அவன் அந்த பயன்பட்டு போய் சிறுவனுக்கு உள தாக்கம் தான் கதை. அது கிட்டத்தட்ட உண்மை கதை தான். மற்ற கதைகள் எல்லாம் வந்து புனைவு, ஆனால் உண்மை சம்பவங்களிலிருந்து புனையப்பட்ட கதைகள். உதாரணத்துக்கு முதலாவது கதை தெய்வம் கதை எடுத்துக்கொண்டால், இந்த தெய்வம் கதையில் என்னுடன் பணிபுரியும் ஒரு நண்பர் அவருக்கு கொரோனா வந்துவிட்டது. முதலாவது அலையில் வந்துவிட்டால் அவர் தனியே இருக்கிறார், அவருக்கு எந்த விதத்தையும் தொடர்பில்லை. அப்போ முதலாவது அலையில் கொரோனா வந்தால் அவர் திரும்பி வர முடியாது என்று எங்களுக்கு ஒரு கணிப்பொடி இருந்தது. பிரான்சில் அப்படி ஒரு பயம் இருந்தது. என்னுடன் பணிபுரிந்தவர் 3 பேருக்கு வந்தது. இதில் வந்த இவர் இளம் நண்பர், அவரை தொடர்பு கொள்ளும் பொழுது முடியவில்லை. கடைசியாக தொடர்பு கொண்ட போது சொன்னார் கொரோனா வந்தது, அவர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார். அங்கே அவருக்கு கொரோனான்னு உறுதிப்படுத்தப்பட்ட போது அவர் அடைந்த பதட்டமும் அதுக்கு பிற்பாடு அவர்கள் பேசாமல் விட்டுட்டார்கள், நீங்கள் பஸ் எடுத்து ட்ரெயின் எடுத்து விட்டு போகலாம். எனக்கு அந்த செய்தி மிக கோபமாக இருந்தது. இவ்வளவு பொறுப்பட்ட நிலையில் ஒரு வைத்தியசாலை இப்படி இருக்கின்றது என்பதை எனக்கு ஜீரணிக்க முடியலை. அதை கண்டிப்பதற்காகத்தான் நான் முகநூலில் பதிவோடு யோசித்தேன். அது கண்டிப்பாக கதையாகிட்டு கண்டியா. ஆனால் அது அந்த சம்பவம் அது மட்டும்தான் உண்மை. மற்றபடி அதில் நான் என்ற பாத்திரம் எல்லாம் வந்து கற்பனை. நான் என்றது ஒரு பாத்திரம் தான். அது தன்னிலைப்படுத்தி எழுதுகின்ற பொழுது என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது எனக்கு சுலபமாக இருக்கின்றது. அவ்வளவுதான். மற்ற அதே நேரத்தில் அந்த தன்னிலைப்படுத்துகிற சில பாத்திரங்கள் பெண் பாத்திரங்களாக இருக்கின்றன. அது கூட நான் என்னை ஒரு பெண்ணாக மாற்றி எழுதுகின்ற பொழுது, என்னை ஒரு சிறுவராக மாற்றி எழுதியிருக்கிறேன், என்னோட வயோதிபராக மாற்றி எழுதியிருக்கிறேன், என்னை ஒரு காராக பாவித்து எழுதியிருக்கின்றேன். அது எனக்கு அந்த தன்னிலைப்படுத்தியது இந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கின்ற பொழுது இந்த நீங்கள் கூறினீர்கள் தானே கொரோனா என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் வந்து அவரை அங்கே செல்ல சொல்லிவிட்டார்கள், வீட்டுக்கு செல்ல சொல்லிவிட்டார்கள், அதுக்கு என்ன காரணம் அப்படி அமைந்திருந்தது? என்னென்றால் அந்த கொரோனா மிக வளர்ச்சியடைந்த நாடுகள் கூட அந்த இடத்தில் எங்களுக்கு இலங்கை ஆச்சரியமாக தெரிந்தது. கொஞ்சம் பிந்தி வந்தாலும் இலங்கை அதில் அந்த இடத்துல தப்பி வந்தது போல நாங்கள் உணர்கின்றோம். இந்த கொரோனாவை உலகம் எதிர்பார்த்துருக்க இல்லை, எல்லாரும் திணறி போனார்கள், என்ன செய்வதென்று தெரியாது. இது அந்த வைத்தியசாலை பணிபுரிகின்றவர்களுக்கு கூட பயன்தான், அவர்களுக்கு என்ன செய்வது தெரியாது, எந்த திட்டமிடலும் இல்லை. இப்போ 2வது 3வது அலைகளுக்கு திட்டமிட தொடங்கிவிட்டார்கள், முதல் தெரியாது. அதான் அப்படி திருப்பி அனுப்பப்பட்டதுக்கான அவருக்கு தெரியாது. அப்போ அவரை அனுப்பப்பட்டால் அது மிக அற்புதம். அவரே சொன்னார், அவருடைய நண்பர் யாரும் வந்து அவரை வீட்டை குடிக்கணும் போகிறதுக்கு தயார் இல்லை. அந்த கதையில் நான் என்ன வச்சு பார்க்குறேன், தச்சலாக இவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும், நான் போயிருக்க மாட்டேன். அந்த குட்டுணர்வு தான் அந்த கதையின் இன்னொரு பகுதி. என்ன கேட்டிருந்தா நான் போயிருக்க மாட்டேன், ஆனால் அதுக்கு 1000 காரணம் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த கதையில் அவரும் கூட அதை என்னை பெருந்தன்மை கூட என்ன மன்னிக்கிறார், இது கற்பனை தான், மன்னிக்கிறார். அப்படி அதான் சூழல். யாரும் நாங்கள் எங்களோட இது உயிர் பிரச்சனை மனிதாபிமானம் அவரை காப்பாற்றின பாத்திரம். ரசித் தான் அதில் தெய்வம்.
தெய்வம் அல்ல. சரி, பார்க்கலாம். நிச்சயமாக இந்த புத்தகம் எனக்கு வாசிக்க கிடைக்க சந்தர்ப்பம் இருந்தால் நிச்சயமாக நான் இதனை முற்றுமுழுதாக வாசித்து முடிப்பேன். பார்க்கலாம். தொடர்ச்சியாக கிடைத்து கொள்ளலாம். அருமையாக இன்று மனோ சின்னத்துறை ஓசை மனோ அவர்களுடைய எழுத்துத்துறை சார்ந்து குறிப்பாக இந்த பகுதியிலே நாங்கள் அவருடைய இந்த கொரோனா வீட்டு கதைகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக பேசுகிறோம். அடுத்த பகுதியிலும் இந்த புத்தகம் தொடர்பான சுவாரஸ்யத்தோடு உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். அதுவரையில் தன்னுடைய பெருமதியான நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்ட மனோ சின்னத்துறை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இது சங்கப்பலகையின் சந்திப்பு நிகழ்ச்சி. டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.